எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பக்கப்புற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே ஜுவல் வாங்குற சமயத்தில் ஒரு மூக்குத்தி வாங்கினா கூட இந்த மாதிரியான நெகடப்பாக தருவாங்க ஆனால் நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை நம்ம அப்படி போட்டுருவோம் அதை கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் அந்த ஜுவல் பாக்ஸ் வச்சு எந்த மாதிரியான யூஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ரசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் தின தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் மோதிரம்லாம் வாங்கும் போது கிடைக்கும் அந்த ரிங் பாக்ஸ் அதான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ராக ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவரை சேர்த்துடலாம் நீங்கள் எடுத்திருக்க டப்பாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவரோட அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடிய பாக்ஸாக இருக்கணும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதில் காத்து பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அது வேலை செய்யாது இப்போ நெயில் பாலிஷ் நம்ம போட்டிருக்க சமயத்தில் அந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்பான்ஜில் உள்ளே விட்டு கையை டிப் பண்ணிட்டாவே போதும் அதில் இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆயிரும் இதுக்காக நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டியது நம்ம அதுக்கப்புறமா நம்ம அந்த டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க டைட்டாக க்ளோஸ் பண்ணி இருந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதே மெத்தடில் நீங்கள் வேறு எதுவும் டைட்டான பாக்ஸ் இருந்தால் கூட இதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பவுடர்னாவே பெரிய பாக்ஸில் தான் வாங்கி வச்சுருப்போம் சின்ன சைஸில் உள்ளதை அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த பெரிய டபாவில் இருக்கிறத நம்ம வெளியில் போகிற சமயத்தில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த மாதிரியான நகை டப்பா எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பவுடரை வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து முக்கியமாக குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் வேலைக்கு போகிறவங்க ஹேண்ட்பேக்கில் இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டக்குன்னு எடுத்து முகத்தில் பவுடர் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இதுக்காகவும் நான் வந்து ஒரு நகை டப்பா தான் எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற ஸ்பான்ஸ் வந்து வெளியில் எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பான்ஸ் க்ரீம் ஃபேரன் லவ்லி அந்த மாதிரி ஃபேஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் பாக்ஸில் இருக்கிற மாதிரி டியூப்பில் இருக்கிற மாதிரி வாங்குறதை விட இந்த மாதிரி இந்த பத்து ரூபா பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் லாங் டைம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கவரில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நகடப்பாலை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்காகவும் நான் ஜுவல் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து குட்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம வெளியில் போகிற சமயத்தில் என்ன தான் பேண்டெல்லாம் வச்சுட்டு போனாலும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ரெண்டு மூணு பேண்ட் எடுத்து நீங்கள் ஜுவல் பாக்ஸில் போட்டு ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு வெளியில் போயிருக்க சமயத்தில் தலை வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஜுவல் பாக்ஸ் முக்கியமாக எதுக்காக யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்ட்ர காசு போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய மணி ப்ரஸில் என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் இந்த சில்ட்ர காசு வச்சுருக்க சமயத்தில் நம்ம தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக அவசரமாக இருக்கிற சமயத்தில் எடுக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஸில் இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் வச்சு அதில் சில்ட்ர காசு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி நம்ம டக்குன்னு எடுத்து நமக்கு தேவைப்படுற பைசாவை எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய ஜுவல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்குது இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்கக்கூடிய சின்ன ஷெட்டெல்லாம் வச்சுக்கிறேன் நம்ம வெளியில் போயிருக்க சமயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷெட் எல்லாம் போட்டிருந்தோன்னா சமயத்தில் அது கலண்டு விழுந்துடும் அப்போ காதில் தோடு இல்லாமல் இருக்க அசிங்கமாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி தோடு எடுத்து நீங்கள் இந்த டப்பாவில் போட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் போயிருக்க சமயத்தில் அதுவும் தோடு வந்து மிஸ் ஆகிருக்க சமயத்தில் நம்ம போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் ஹேர்பின் ஊக்கு இது எல்லாமே வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஹேர்பின் ஊக்கு ரப்பர் பேண்டு ஷெட் எல்லாமே நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஹேண்ட்பக்கில் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வெளியில் போயிருக்க சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஜுவல் பாக்ஸை எதுக்காக யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பவுடர் போட்டு வச்சுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த பிஸ்கட் பவுடர் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் இதை பார்த்திங்கனா வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ